விவர்ஸ் வணக்கம். இப்போது நம்ம ஃபஸ்ட் ஸ்ட்ரிங்கு செகண்ட் ஸ்ட்ரிங்கு தேர்ட் ஸ்ட்ரிங் மூணு ஸ்ட்ரிங் நோட்ஸும் நீங்கள் உள்ளே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன் பை ஒன்னாக தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரே டைமில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நான் பொறுப்பு இல்லை விவர்ஸ். இப்போது இந்த எக்ஸசைஸ் போக இந்த ஃபிங்கருக்கு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. எப்படி நம்ம வந்து ஒரு ஜிம்மில் போயிட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ளே பண்ணி தூக்குறோமோ அதுக்கு வார்ம் அப்லாம் சொல்லுவாங்க மாஸ்டர். நான்லாம் ஜிம்முக்கு போக சொல்ல மாஸ்டர் இந்த இது செய்ய சொல்ல இதுக்கு ஒரு வார்ம் அப் பண்ணோம், இதுக்கு ஒரு வார்ம் அப் பண்ணோன்ட்டு. அது மாதிரி நம்ம கிட்டாரை நல்லா ஃபிங்கர் ப்ராக்டிஸ் மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு, நோட்ஸை நல்லா பழகிறதுக்கு இந்த ஒரு மூணு ஃபிங்கர் மட்டும் எடுத்துங்க. இப்போ மூணு ஸ்ட்ரிங்கு தான் நம்ம முடிச்சிருக்கிறோம், ஓகேங்களா? அப்போது மூணு ஸ்ட்ரிங்குனா மேலே மூணாவது ஸ்ட்ரிங்லேருந்து இது பாருங்கள், இங்கே வச்சுங்க கண்டினியூட்டிவாக, ஓகேங்களா? மூணு ஃப்ரெட்டுக்கும் ஒன் டூ த்ரீ. இப்போ ஒன் டூ த்ரீ, ஒன் டூ த்ரீ, ஒன் டூ த்ரீ, ஓகேங்களா? இப்போது நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். மூணு ஃப்ரெட்டு மூணு ஸ்ட்ரிங்கோட ஸ்கேலை நம்ம முடிச்சுட்டுருக்குறோம். அந்த முடிச்சிட்ட பிறகு தான் இதை எக்ஸசைஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஏன்னா தவறுதெல்லாம் நோட்டை நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்க, அதனால தான். இப்போது ஒன் டூ த்ரீ, ஒன் டூ த்ரீ, ஒன் டூ த்ரீ, ஓகேங்களா? அப்போது இது பாருங்கள் ஒன் டூ த்ரீ, ஒன் டூ த்ரீ, ஒன் டூ த்ரீ, அப்படியே ரிவர்ஸில் ஒன் டூ த்ரீ, 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 ஒன் டூ த்ரீ. முதல்ல ஸ்லோவில் பண்ணுங்கள் பிரதர்ஸ். ஒன் டூ த்ரீ, 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 ஒன் டூ த்ரீ. அதாவது அந்த நம்ம ரிதம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல டெம்போன்னு சொல்லுவாங்க, அது மொபைல் ஒரு ஆப் இருக்குது, எனக்கு நான் அதுவும் உங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். அந்த மொபைல் ஆப் எப்படி இது பண்ணி டெம்போ இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸ்லோ பண்ணுறது, அதாவது பாருங்கள் ஒன் டூ த்ரீ, ஒன் டூ த்ரீ, அதை அப்படியே இம்ப்ரூவ் பண்ணலாம். ஒன் டூ த்ரீ, ஒன் டூ த்ரீ, ஒன் டூ த்ரீ, ஒன் அப்படியே அதே போல் தான் எக்ஸசைஸ். இது பாருங்கள் ஒன் டூ த்ரீ, ஒன் டூ த்ரீ, ஒன் டூ த்ரீ, ஒன் டூ த்ரீ, ஒன் டூ த்ரீ. புரியுதுங்களா? அப்போது நீங்கள் ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒன் டூ த்ரீ, 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 ஒன் டூ த்ரீ. இப்போ மூணு ஃப்ரெட்டில் முடிச்சிட்டிங்களா, அடுத்த மூணு ஃப்ரெட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மூணு ஃப்ரெட்டு எக்ஸசைஸ் முடித்தவங்களுக்கு தான் இந்த ஃபிங்கர் ப்ராக்டிஸ், எடுத்தவொடனே இதில் பண்ணுறாதீங்க சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இப்போது மூணு ஃப்ரெட் ஸ்டார்டிங்லேருந்து பண்ணிங்க, அந்த மூணாவது ஃப்ரெட்லேருந்து மறுபடியும் வந்து பாருங்கள், ஓகேங்களா? இது ஒரு டென் மினிட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த மூணாவது, இப்போ மூணாவதுல பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்களா அஞ்சாவது ஃப்ரெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா? அடுத்த மூணாவது ஃப்ரெட்டு அடுத்த மூணாவது ஃப்ரெட்டு அடுத்தது லாஸ்ட்ல. இப்போ மூணாவது மூணாவது போனோம், இங்கே மட்டும் லாஸ்ட் ஃப்ரெட்டுக்கு முடிகிற மாதிரி மூணாவது ஃப்ரெட்டில் முடிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க ஃபஸ்ட்டு, Thank you.
லாஸ்ட் ஃப்ரெட்டு மட்டும் இங்கேருந்து மூணாவது ஃப்ரெட்டுக்கு போயிடாதீங்க, இந்த எண்டு ஃப்ரெட்டு முடிகிற மாதிரி பக்கத்து ஃப்ரெட்டே ஸ்டார்ட் பண்ணலாம். இது பாருங்க, ஓகேங்களா? அப்போ பாருங்க, இது மாதிரி நோட்ஸ் வாசிக்கும் போதெல்லாம் நீங்கள் வார்ம் அப் பண்ணுங்கள். நீங்கள் உண்மையிலே எனக்கெல்லாம் அப்போல்லாம் வந்து இந்த சப்போர்ட்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு போய் தான் லாங்கில் போய் தான் நாங்கள் கற்றுட்டோம். இன்றைக்கி ஆன்லைன் வீட்டு பக்கத்துலேயே இருந்ததுனால நீங்கள் தூங்கி எழுந்தவொடனே எல்லாமே கையில் கிடச்சதுனால அதுக்கு மதிப்பு மட்டும் கேர்லெஸ்ஸாக நினச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப விஷயம் இது, கடவுள் போல் மியூசிக்ன்றது. பேரண்ட்ஸு குழந்தை அவங்க பசங்களுக்கு தயவுசெய்து மியூசிக்ன்றது பெரிய விஷயமும் சொல்லி கொடுங்க. ஏன்னா அந்த குழந்தை வந்து எடுத்தவொடனே இதை ரொம்ப மெச்சூரிட்டி ஆகிறதும் நம்மகளே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ஏஜ் வரணும், அதனால் அவங்களும் சொல்லியும் தப்பு கிடையாது வர இப்போ யங்கர்ஸ்லாம். அதனால் தயவுசெய்து யங்கர்ஸ் பொறுமையாக உங்களுடைய படிப்பு விஷயம் எல்லாமே இந்த மியூசிக் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். மியூசிக் நீங்கள் கற்றுக்க இப்போ மூணு ஸ்ட்ரிங் நீங்கள் ப்ளே பண்ணிங்களே, ஓகேங்களா? இந்த மூணு ஸ்ட்ரிங்லேயே அழகாக இப்போ மூணு ஸ்ட்ரிங் முடிச்சிட்டிங்கன்னா இங்கே ஒரு சி மேஜர் ஸ்கேலுன்னு ஒன்று இருக்குது, அதில் அழகாக சாங் வாசிக்கிறது உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஒன்றும் இல்லை, இப்போ இந்த மூணு ஸ்ட்ரிங்கில் முடிச்சிட்டிங்க, இந்த மூணு ஸ்ட்ரிங்கில் உள்ள சாங்கை நான் வாசிக்க பாருங்கள். மூணு சிங்கில் அழகாக ஒரு சாங். வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி, நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. கமெண்டில் ஒரு நாளுக்கு அப்புறம், மாஸ்டர் நான் இதுமாதிரி வாசிச்சிருக்கேன்னு எனக்கு வீடியோவில் ப்ளே பண்ணி, கிளாஸ் ஜாயின் பண்ணவங்களும் சரி ஜாயின் பண்ணாமல் இருந்தவங்களும் எவ்வாறு இருந்தாலும் கமெண்டில் நீங்கள் வாங்க. வந்துட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் மாஸ்டர், எனக்கு இந்த சாங் எப்படி வாசி காட்டணும்னு கேளுங்க, நான் அழகாக போஸ்ட் பண்ணி விடுவேன் வீடியோவில். நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ உங்களுக்காக அந்த சாங் போஸ்ட் பண்ண சொல்ல அடுத்தவங்களுக்கு இது ரீச் ஆகும். அதனால் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணது டைரெக்டாக கற்றுக்கினீங்கன்னா எங்களுக்கு ஃபீஸ் கிடைக்கும், அது மூலிமா நாங்கள் சாப்பிட்லாம். அப்படி இல்லையா, லைக் பண்ணி ஷேர் பண்ணுறதுனால எங்களுக்கு அதிக வியூவர்ஸ் பார்க்க வேண்டியதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்ற எங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு கடவுளாக எங்களுக்கு தெரிவிங்க. அப்படி இல்லையா, நல்ல யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம், ஓகேங்களா? அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.